வணக்கம் நண்பர்களே ஆஷ்ட்ரோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு தனுசு ராசி இரட்டை பலன் மே பதினொன்று கடும் வக்கரமடையும் சனி பகவான் ஸோ இதை பற்றின விரிவான விஷயங்களை பார்க்கலாங்க ஸோ குருவின் அருளை பெற்ற தனுசு ராசி நண்பர்களே ஜென்ம ராசியான தனுசிலிருந்து குரு பகவான் பார்த்திங்கன்னா அதிசாரமாக போன மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதில் மகர ராசிக்கு போனாருங்க ஸோ ஜென்ம ராசியான தனுசுக்கு சுகஸ்தானமான நாலாவது வீடு மீனம் இல்லை மீனம் இருக்கு இல்லைங்க மீனத்துக்கும் தனுசுக்கும் அதிபதியான குரு மகர ராசியான ரெண்டாவது வீட்டில் இப்போது அமர்ந்திருக்காருங்க இப்படி குரு பகவான் எவ்வளோ நாள் இங்கே இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக மூணு மாதம் அதாவது இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் மகரத்தில் இருப்பார் ஸோ இது பார்த்திங்கன்னா தனம் வாக்கு குடும்பம் எனும் ரென் ரெண்டாம் வீடு மகரம் தைரியம் வீரியம் பராக்கிரமம் எனும் மூணாவது வீடு கும்பம் இந்த ரெண்டு ஸ்தானங்களுக்கும் அதிபதி வந்து சனி பகவான் இப்போது சனி பகவான் தனுசுக்கு ரெண்டில் அதாவது மகரத்தில் தான் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்காருங்க ஸோ ரெண்டில் குரு பகவான் நீச்சகதையிலும் சனி ஆட்சியிலும் இருக்காங்க கூடவே செவ்வாய் புச்சத்தில் இருக்கார் இந்த சனி செவ்வாயின் நிலைப்பாடு தான் குரு பகவான் தன்னுடைய நீச்ச நிலையை நீங்கி நீச்ச ராஜயோகம் பெற்றார் இதனால் குரு பகவ குரு பார்வை பார்த்திங்கன்னா குரு பார்வைப்படும் இடம் எல்லாமே வந்துட்டு பலம் பெறும் குருவோட அஞ்சு ஏழு ஒம்பதாவது பார்வையால் ஆறு எட்டு பத்தாம் இடங்கள் மேலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா வலுப்பெறும் நலம் தரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையை பொறுத்த வரையில் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு ரொம்ப சிறப்புங்க ஒருவேளை மகரத்தில் சனி இல்லாமல் குரு வந்துட்டு அதிசாரமாக மகரத்துக்கு போயிருந்தாருன்னா இன்றைக்கி இருக்கிற நிலையை விட சுமையை விட தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்னும் அதிகமான சுமைகளும் பிரச்சனைகளும் வந்திருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ இந்த பாத காலம் இன்னும் கடுமையாக இருந்திருக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆனால் தெய்வத்தின் அருள் அப்படின்னு தான் சொல்லணுங்க இந்த தெய்வத்தின் அருளால் இந்த கிரகநிலையை வந்துட்டு தனுசு ராசி நண்பர்களுக்கு நன்மையாகவே அமைஞ்சிச்சு நன்மையே நடக்கும் அப்படின்றது தான் உண்மை இந்த நிலையில தான் சனி பகவான் வரும் மே மாதம் பதினொன்றாம் தேதி முதல் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மகரத்தில் வக்கரம் பெற்று சஞ்சரிக்க உள்ளார் சுமார் இந்த நாலு மாத காலம் சனி பகவானோட வக்கிர நிலை இருக்குங்க இந்த சனி நிலை இருக்கும்போது சனியால் பாதிப்புகள் உள்ள ராசிகளுக்கு பாதிப்புகள் நீங்கி நன்மைகளே உண்டாகும் அப்படின்றது ஐதீகம் குறிப்பாக இந்த ஏழரை சனி நடக்குது இல்லையா இந்த கும்ப ராசி மகர ராசி தனுசு ராசிக்கு நற்பலன்களை எதிர்பார்க்கலாம் இவங்க எல்லாமே வந்து நற்பலன்களை எதிர்பார்க்கலாம் அதிலும் தனுசு ராசிக்கு டபுள் நற்பலன்கள் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி குருவோட நீச்ச ராஜயோகம் ஒரு பக்கமும் இந்த சனி வக்கர நிலையம் வந்துட்டு தனுசுக்கு ரெண்டு விதமான நன்மைகளை செய்யக்கூடிய நிலையில் இப்போ இருக்குது ஸோ தனுசு ராசி நண்பர்களுக்கு பக்கபலமாக பலமாக குரு பகவானும் செவ்வாய் உச்சத்திலும் இருப்பதால் நீச்சபங்க ராஜயோகமும் சனி பகவான் அடைந்து தனுசுக்கு வருவதால் ஏற்படும் நற்பலனும் தனுசு ராசி நண்பர்களுக்கு புதிய உத்வேகத்தையும் புதிய வாய்ப்புகளையும் யோகத்தையும் தரும் என்பதில் சந்தேகம் இல்லை இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு மன மனசில் வந்துட்டு மகிழ்ச்சியும் உற்சாகமும் பிறக்கும் அரசு வழியில் நன்மைகள் ஏற்படும் பண வரவு இருந்தாலும் கூடவே செலவுகளும் எட்டி பார்க்குங்க ஸோ வந்து விரை செலவுகளை தவிர்த்து நீங்கள் சேமித்து வைக்கிறது பணத்தை சேமித்து வைப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறேன் இந்த திருமண தடைகள் நீங்கி ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த திருமண தடைகளெல்லாம் நீங்கி கல்யாண பேச்சுவார்த்தையெல்லாம் வந்துட்டு நல்லபடியாக சுமூகமாக முடியுங்க சிலருக்கு வந்து குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து போகும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது பட் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது வேலை செய்யும் இடத்துல பார்த்தீங்கன்னா சில வில்லங்கங்கள் வரலாம் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்துங்க வார்த்தையை விடும்போது கொஞ்சம் கவனம் தேவை அதே போல் காதல் விவகாரங்கள் கைகூடும் ஸோ இந்த அது வந்து இந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது காதல் விவரம் விவகாரங்கள் வந்து கை கூடும் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமும் எச்சரிக்கையும் தேவை ஏன்னா உங்களுக்கு நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிகிட்டு இருக்கேன் இது வந்து பாத காலம் என்ன தான் வந்து சனி வந்து வக்கரநிலையில் இருந்து உங்களுக்கு நன்மைகள் செஞ்சாலும் அந்த பாதிப்புகள் இருக்கும் சரிங்களா ஸோ அது அந்த டைம் வந்து நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து தான் நடந்துக்கணும் ஸோ வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருங்க கை கால்கள் அடிப்படை வாய்ப்புகள் அதிகம் ஸோ பி கேர்ஃபுல் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கிழமையில் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் வேண்டி நீங்கள் சாயங்காலத்தில் வீட்டிலே வந்து விளக்கேற்றலாங்க இந்த இந்த சிறு சிறு ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் வந்துட்டு நடக்காது ஆஞ்சநேயரை வேண்டி வேலைக்கிழமையில் சாயங்காலத்தில் வீட்டில் விளக்கேற்றலாம் முடிஞ்சால் நீங்கள் கோயிலுக்கும் போயிட்டு அந்த வெத்தலை மாலை சம சமர்ப்பிக்கலாம் விளக்கேற்றிட்டு வரலாங்க ஸோ அதேமாதிரி வேலை செய்யும் இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அவசரப்பட்டு வேலையை மட்டும் விட்டுடாதீங்க இந்த டைமில் விடாதீங்க அதே மாதிரி குடும்ப உறவினர்கள் அதாவது சொந்த பந்தங்கள்லாம் இருக்காங்க தெரியுங்களா அவங்களெலாம் பார்த்திங்கன்னா அன்பாக இனி அன்பாக பழகுவாங்க ஸோ முதல்ல எதை தொட்டாலும் குற்றம் குறை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் வந்துட்டு இப்போ இது இது இதுக்கப்புறம் இருக்காது இனி உங்களை பார்த்து மதிப்பாங்க உங்களை புகழ்ந்து பேசுவாங்க அந்த மாதிரியான நிலை தான் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த சனி வக்கர காலம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க அவங்களோட மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும் குழப்பமில்லாமல் இருப்பாங்க அவங்களோட ஸ்டடீஸும் எந்த குழப்பம் இல்லாமல் இருக்கும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு பண வரவும் மன மகிழ்ச்சியும் உடல் நலமும் சீராக இருக்கும் இனி நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்குங்க தொட்ட நீங்கள் தொடங்கும் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்து சாதகமாகவே அமையும் இதை வந்து நீங்கள் நிச்சயமாக நம்பலாம் அந்த மாதிரியான காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படி இருந்தும் சில பேர் பார்த்திங்கன்னா கமெண்டில் இப்போ வந்துட்டு எனக்கு டைம் சரியில்லை என்னால் வாழவே முடியல நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் இருக்கலாங்க உங்களோட பிரச்சனைகள் இருக்கலாம் பட் உங்களை சுற்றியே நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை தான் நான் தேட சொல்கிறேன் அதை தான் பார்க்க சொல்கிறேன் உங்களை உங்களை சுற்றியே இருக்குதுங்க வாய்ப்புகள் நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்தாவே போதும் உங்களோட மனநிலை மாறணும் பக்தி வேணும் கூடவே தன்னம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுக்கு பக்தி இல்லைனா கூட பரவாயில்லைங்க தன்னம்பிக்கை வேணுங்க தன்னி தன்னம்பிக்கை வேணும் நம்பிக்கை வேணும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் உங்கள் மேலே நீங்கள் தன்னம்பிக்கை வச்சாவே முக்கால்வாசி பிரச்சனைகள் வந்து உங்களை விட்டு விலகிடுங்க இப்படி தான் ஒரு நாட்டில் ரெண்டு நலிஞ்ச வியாபாரிகள் ரொம்ப ஏழ்மையான வியாபாரிகள் இருந்தாங்க ஒரு கடை ரெண்டு பேரும் வந்து தனித்தனியாக மோர் வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தவங்க அதில் ஒருத்தர் எப்போவுமே புலம்பிகிட்டே இருப்பார் கஷ்டம் இருக்குது எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை புலம்பிகிட்டே வந்துட்டு அவர் அவர் அவரோட வியாபாரத்தை பார்த்துட்டு இருந்தார் இன்னொருத்தர் இல்லை நான் வந்து ரொம்ப நல்லா இருப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் வந்து ஜெயிச்சிடுவேன் கடவுளில் எனக்கு ஏதோ ஒரு வழி காமிப்பார் அப்படின்ட்டு ரொம்ப நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லி இந்த மாதிரி வியாபாரம் பார்த்துட்டேங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளாக இந்த மாதிரி வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ ஒரு நாள் ராஜா வந்துட்டு நகர்வலம் வராருங்க நகர்வலம் எப்படின்னா மாறுவ இடத்துல நகர்வலம் வராரு அப்போது ஒரு பக்கமாக போகும்போது மந்திரி என்ன சொல்கிறாரு ராஜா இந்த பக்கம் போகலாம் வாங்க கடத்தருவு பக்கமாக போயிட்டு பார்த்துட்டு வரலாம் ராஜாவும் ஓகே வாங்க அப்படின்னு போ வராங்க அப்படி வரும்போது இந்த ரெண்டு மோர் வியாபாரியும் பார்க்குறாங்க எதிரெதிரில் இருக்காங்க மோர் வியாபாரிங்க ஸோ ஒருத்தர் வந்துட்டு குழம்பிகிட்டே இருக்கார் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை நிறைய நம்பிக்கை வார்த்தைகள் பேசிட்டு இந்த மாதிரி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க ராஜாவுக்கு ரெண்டு பேரும் பார்த்தோன்னே ஒரே ஆச்சரியம் ரெண்டு பேரும் ஒரே மா ஒரே நிலையில் தான் இருக்காங்க எப்படி இவ்வளோ டிஃப்ரென்ஸு அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி கிட்ட கேட்குறாரு என்ன இவங்களை பற்றி விசாரிங்க அப்புறம் மந்திரி வந்துட்டு ராஜா கிட்ட வந்து சொல்கிறாரு விசாரிச்சுட்டு ராஜா இந்த மாதிரி விசாரித்தா ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஒரே நிலை தான் ரெண்டு பேருக்கும் வந்து கல்யாணம் இருக்குது குழந்தை குட்டிங்களாம் இருக்குது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க ஆனால் இவர் வந்துட்டு இந்த மாதிரி புலம்பிட்டு இருக்காரு அவர் வந்துட்டு நம்பிக்காக இந்த கடவுள் பக்தி இருக்கிற அவர் ஏதோ நம்பிக்கையாக பேசிட்டு இருக்காரு அப்படின்னு மந்திரி வந்து ராஜா கிட்டே சொல்கிறார் ஸோ ராஜா என்ன பண்ணுறாரு இந்த நிலமையை பார்த்துட்டு மந்திரியே இந்த ரெண்டு பேரையுமே வந்துட்டு அரண்மனைக்கு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு மந்திரியும் என்ன பண்ணுறாரு இந்த ரெண்டு பேரையும் வந்துட்டு ஒரு நாள் வந்து அரண்மனைக்கு அழிச்சிட்டு போகிறாரு அப்போ ராஜா கேட்குறாரு ரெண்டு பேரும் தனித்தனியாக கேட்குறாரு ஃபஸ்ட்டு அந்தவங்க கிட்ட கேட்குறாரு என்னப்பா ஒன்று பிரச்சனை அப்படின்னா அந்த வியாபாரி ஆயிரம் பிரச்சனை சொல்கிறான் எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்ட்டு ஒரு நூறு பிரச்சனை சொல்லி விட்றான் எல்லாம் சொல்லிவிட்டு நான் இதான் ராஜா எனக்கு பிரச்சனை அதனால தான் நான் புலப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் சரி தம்பி கொஞ்சம் அப்படி நீ உட்காரு நான் இன்னொருத்தரையும் விசாரிக்கிறேன்ட்டு அந்த வியாபாரியும் கூப்பிட்றாங்க தனியாக ஸோ அந்த வியாபாரிகிட்டே பேசும்போது அந்த வியாபாரி பிரச்சனைகளை சொல்லலை பிரச்சனைகள் இருக்குது அந்தால் அந்த வியாபாரிக்கும் பிரச்சனைகள் இருக்குது பட் சொல்லும் போது நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்கிறோம் அந்த வியாபாரி எனக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது ராஜா பட் நான் மீண்டு வந்துடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் கடவுளை வணங்குற கடவுள் வந்து எனக்கு எப்படியும் கை கொடுப்பார் என்னை பார்த்துப்பார் எனக்கு என்னோடய உழைப்பு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது என்னோடய திறமை மேலே எனக்கு நம்பிக்கைக்கு நான் முன்னுக்கு வந்துடுவேன் அப்படின்னு ராஜாக்கிட்ட ரொம்ப நம்பிக்கை இந்த வியாபாரி சொல்கிறாரு ஸோ ராஜாக்கு ஒரு க்யூரியாசிட்டி என்னென்னா ரெண்டு பேரும் ஒரே நிலையில தான் இருக்காங்க ஒருத்தன் ஒருத்தர் ரொம்ப நம்பிக்கையாக பேசுகிறாரு இன்னொருத்தர் அவநம்பிக்கையாக பேசிட்டு இருக்காரு சரி ஒரு விஷயம் ஒன்று வேறு பண்ணலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேருக்குமே சரி வெயிட் பண்ணுங்க நான் உங்கள் ரெண்டு பேருக்குமே பரிசு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டு பேருக்குமே பரிசுகள் ரெடி ஆகுது என்னன்னா ரெண்டு பேருக்குமே ஒரு ரெண்டு செட்டு துணி அப்புறம் வந்துட்டு ஒரு பருங்கிக்காய் தனித்தனியாக ஸோ ஃபஸ்ட்டு இந்த நம்பிக்கையாக பேசுகிறவரை கூப்பிட்டு ரெண்டு செட்டு துணியை கொடுத்துட்டு ஒரு பருங்கிக்காய் கொடுத்து அனுப்புகிறாரு அது வந்து நார்மல் பருங்கிக்காய் கொடுத்து அனுப்புகிறார் ராஜா ரெண்டாவது புலம்பிகிட்டே இருந்தார் இல்லையா அவரு கூப்பிட்டு அவருக்கு வந்து ரெண்டு செட்டு துணியும் பருங்கிக்காய் ஆனால் அந்த பருங்கிக்காய்க்குள்ளே எப்படி சொல்கிறது வைர வைடூரியங்கள் தங்கம் இதெல்லாமே வந்துட்டு டம்ப் பண்ணி அந்த பருங்கிக்காயில் வச்சு கொடுத்து அனுப்புகிறாரு சரி போங்க அப்படின்ட்டு ஸோ ராஜாவுக்கு சரி இந்த ரெண்டு பேருக்கும் பார்க்கலாம் ஒருத்தர் ஒருத்தர் வந்து நம்பிக்கையாக பேசுனார் ரெண்டாவது அவநம்பிக்கையாக பேசினார் ஆனால் அவநம்பிக்கையாக பேசினவங்கிட்ட தான் தங்கமும் வயரமும் எல்லாமே கொடுத்துருக்கோம் ஸோ யார் முன்னுக்கு வராங்க பார்க்கலாம் அப்படின்னு அமுச்சு விட்டுறாரு ஒரு ஆறு மாதம் கழித்து ராஜா வந்து மறுபடியும் நகர்வலம் போகிறாரு அப்படி போகும்போது பார்த்தா இந்த அவநம்பிக்கையாக பேசிட்டு இருந்தார் இல்லையா மோர் வியாபாரி அதே இடத்துல நின்று அதே புலம்பலோட மோர் இருக்காரு ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம் மந்திரியை போய் விசாரிக்க சொல்கிறாரு மந்திரி போய் விசாரிங்க நான் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்த அனுப்பிச்சேன் இன்னாச்சின்னு கேளுங்க மந்திரி நேராக போகிறாரு இந்த மாதிரி ராஜா வந்து ஒரு பருங்கிக்காய் கொடுத்தாரு என்னாச்சு ஏன் இன்னும் இந்த ஏழ்மையாக இருக்கீங்க அப்படின்ட்டு அவன் சொல்கிறான் ராஜா வந்துட்டு ஒரே ஒரு பருங்கி காய் கொடுத்தாரு அதை வச்சு நான் என்னங்க பண்ண முடியும் நான் வரும்போது அதை விற்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ராஜா வந்து அவ்வளோதான்டா ஒன் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அங்கேருந்து கடந்து வராரு கொஞ்சம் முன்னாடி வந்தால் நம்பிக்கையாக பேசிட்டு இருந்தார் இல்லையா அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓஹோன்னு பணக்காரராக இருக்கார் பெரிய கட்டடம் அதில் வந்துட்டு ஒரு பட்டு துணி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கார் அதை பார்த்தோன்னே ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியம் மந்திரி போய் விசாரிக்க சொல்லுவேன் என்ன ஆச்சு கேளுன்ட்டு மந்திரி போயிட்டு எப்படிப்பா வந்தேன் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டே நீ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு அப்போது அந்த வியாபாரி சொல்கிறாரு இல்லைங்க மந்திரி யாரே நான் வந்துட்டு அன்றைக்கி ராஜா அந்த பருங்கிக்காய் கொடுத்தாரு நான் வந்துட்டேன் அதுக்கு மறுநாள் வந்துட்டு ஒரு பரிகாரம் செய்ய வேண்டியதாக இருந்தது அதனால் அன்னதானம் பண்ண வேண்டியதாக இருந்தது ஸோ தட் நான் வந்து இந்த பருங்கிக்காயை ஒரு பருங்கிக்காயை வச்சுட்டு என்னால் அன்னதானம் பண்ண முடியாது என்கிட்ட இருந்த சில்லறை காசெல்லாம் சேர்த்து இன்னொரு பருங்கிக்காயை வாங்குறதுக்காக இருந்தேன் கூடவே வந்த அந்த வியாபாரி இருக்கார் இல்லையா ஆப்போசிட்டில் இருந்தவரு அவர்கிட்ட கேட்டால் அவர் அந்த பருங்கைக்காய் எனக்கு ஒரு அஞ்சு அஞ்சு ரூபாய்க்கு விற்றுட்டார் அதை வச்சு நான் வந்து வீட்டை வந்து கட் பண்ணி பார்க்கும்போது உள்ளே வந்து எனக்கு வயரும் வைடூரியும் தங்கம்லாம் இருந்தது அதை வச்சு நான் வந்து இந்த மாதிரி வியாபாரம் ஆரம்பித்து இன்றைக்கி நான் இந்த மாதிரி பெரிய லெவலில் இருக்கேன் எல்லாமே ஆண்டவன் செயல் ஆண்டவன் வந்து எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு இந்த வியாபாரி சொல்கிறாரு மந்திரியும் நேராக போய்ட்டு ராஜா கிட்டே இந்த நடந்த விஷயத்த சொல்கிறாரு ராஜா வந்து ஓகே அவங்களோட பேட் லக் ஊடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க திரும்பி போயிடுறாங்க இந்த கதையில் இந்த ராஜாவோட பேர் என்ன தெரியுங்களா அதிர்ஷ்டம் இந்த மந்திரியோட பேர் என்ன தெரியுங்களா காலம் இந்த காலம் அப்படின்ற மந்திரி தான் எப்படியோ போயிட்டு இருந்த ராஜாவை இந்த கடத்தெருப்புக்குமா திருப்பி கொண்டு வந்துட்டு இந்த வழியில் விட்டு இவங்க ரெண்டு பேரையும் பார்க்க வைக்கிறாரு இந்த அதிர்ஷ்டம் அப்படின்ற ராஜா வந்துட்டு புலம்புறவனுக்கும் நல்லது செய்யணும் நம்பிக்கையாக இருக்கணும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு பட் அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு புலம்பரவனுக்கு கொடுக்குறாரு அந்த அதிர்ஷ்டத்தை அதனால தான் சொல்லுவாங்க அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் கதைத்தட்டோம் அப்படின்ட்டு ஆனால் வார்த்தைகளோட வலிமை ரொம்ப 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 பெருசுங்க அந்த வார்த்தைகளோட வலிமையினால எப்பவுமே பாசிட்டிவாக பேசிட்டு அந்த அந்த வியாபாரிக்கு அந்த பொண்ணும் பொருளும் போய் சேருது இது தாங்க வாழ்க்கை உண்மை எப்பவுமே பாசிட்டிவாக இருங்க பாசிட்டிவாக பேசுங்க பாசிட்டிவாக நினைங்க உண்மையிலேயே சொல்கிறேங்க இது ரொம்ப பெரிய பலம் இருக்குதுங்க வார்த்தைகளுக்கு எண்ணங்களுக்கு ஸோ எண்ணங்களை எப்போவுமே தூய்மையாகவும் பாசிட்டிவாகவும் வச்சுக்கோங்க எல்லாமே நல்லதே நடக்கும் தனுசு ராசி நண்பர்களே இந்த பாத சனி காலகட்டத்தில் சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றுங்கள் வீட்டில் ஏற்றக்கூடாதுங்க கோவிலில் தான் கோவிலுக்கு எப்போ போக முடியுதோ அப்போ வந்துட்டு இங்கே கோவிலில் வந்துட்டு எல் தீபம் ஏற்றுங்க அதே மாதிரி சனிக்கிழமைகளில் ப்ளூ பேண்ட் ஷர்ட்டு போடலாம் பிளாக் பேண்ட் ஷர்ட்டு போடலாம் முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமில் ஷேவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமைகளில் கருப்பு துணி போடவே கூடாது அதை போடவே போடாதீங்க மற்றபடி பரமேஸ்வரன் அண்ணாமலையான மனசார நினச்சி எதை வேண்டினாலும் அந்த அண்ணாமலையான் உங்களுக்கு அனைத்தும் நன்மையை செய்வார் அப்படின்னு நீங்கள் நம்பி வேண்டுங்க எல்லாம் நல்லதே நடக்கும் நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எங்கிட்ட ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து பதில் தரேன் இது வரைக்கும் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்கும் ரெட் கலர் பட்டனை அழுத்தி பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் பெல் ஐக்கானாக்கி கிளிக் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ப்ளீஸ் அதையும் ஒரு தடவை கிளிக் பண்ணி விட்ருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தேங்க் யூ